டெய்லி ஃபைவ் சம்ஸில் டே 35க்கான ஆன்சர் கே பார்த்துருவோம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், 1³ + 2³ + 3³ + etc. 15³ன் கூடுதல் காண்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இது க்யூப்பில் இருந்துச்சுன்னா அதோடய ஃபார்முலா என்னது, n(n+1/2)2. ஸோ n வர இடத்துல இங்கே 15 அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது ஆர்டினரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 14400 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9³ + 10³ + etc. 21³ன் கூடுதல் காண்க. ஸோ இதில் எது ரிமைனிங் இல்லாமல் இருக்குது, 1 - 8 இல்லாமல் இருக்கா? ஸோ மொதல் 1 - 21³ வரையும் எழுதிடணும். அதிலிருந்து எது வரையும் இல்லாமல் இருக்குது, 1³ - 8³ வரையும் இல்லாமல் இருக்குது, அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், n(n+1/2)2 - n(n+1/2)2. ஸோ இதுக்கு வந்து இந்த சைடு வந்து n(21), இந்த சைடு வந்து n(8). ஸோ ரெண்டையுமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி 52,065 வரும். ஸோ அதே மாடல் தான், பட் இல்லாததை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அடுத்த சம் பாருங்கள், தேர்ட் சம், 1+3+5+etc. + 40 உறுப்புகள். ஸோ இந்த இடத்துல உறுப்புகள்ன்ற வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நேற்று, என்ன சொன்னேன், n² தான் ஃபார்முலா. என்னங்கிறது இந்த இடத்துல என்னது, 40. அப்போனா 40 வந்து ஸ்கொயர் பண்ணணும் n²னா. 40² பண்ணிங்கன்னா 1600 வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க சார், 1, 3, 5 ஒற்றை எண்ணாக இருக்கானா, கடைசி வந்து 40 இரட்டைப்படை வந்திருக்குன்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த இடத்துல உறுப்புகள் வேர்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடைசி அவ்வளோ தான் எண்ணு. இப்போ அடுத்த சம் பாருங்கள், இதே மாதிரி தான், 1+3+5+etc. + 55 இவற்றின் கூடுதல் காண்க. இந்த 55ங்கிறது உறுப்புகள்னு எந்த ஒருமே மென்ஷன் பண்ணலை, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம கடைசி உறுப்பாக எடுத்துக்கிடுவோம். அது எப்படி எழுதுவீங்கன்னா, l+1/2² இதுதான் ஃபார்முலா. உறுப்புகள் கொடுக்காமல் கூடுதல் காண சொன்னாங்கன்னா, அதுவும் ஒற்றைப்படை எண்ணில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா, l+1/2² இப்போ எல்லுக்கு பதில் அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா 55 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போனா 55+1/2 வரும். ஆன்சர் கடைசி என்ன வரணும்னா 784 வரும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த்து சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, 31+33+etc. + 53 இவற்றின் கூடுதல் காண்க. ஸோ இதை பார்த்தால என்ன தெரியுது, ஒற்றை எண்கள் தான் தெரியுது. அப்போனா மொதல் வந்து என்ன செஞ்சிருவீங்க, 1 - 53 கண்டுபிடிச்சிடணும். அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, 1 - 30 கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒற்றை எண், 31க்கு முன்னாடி உள்ள ஒற்றை எண்ங்கிறது என்னதான் இருக்கும், 29 தான் இருக்கும். ஸோ இதை தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் உறுப்புகள்ங்கிற எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்போனா இதை லாஸ்ட் நம்பராக எடுத்துக்கோங்க. அப்போனா சேம் ஃபார்முலா, l+1/2² ஸோ இங்கே வந்து l 53, இந்த சைடு l 29. ரெண்டையுமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி 729 - 225 வரும். ஸோ கடைசி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 504 வரும். ஸோ இன்றைக்கான 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மாடல் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து கே டைப்பில் உள்ள மாடல் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இனிமேல் இருந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், ஆன்சர் கீ போஸ்ட் பண்ணணும். உங்களோட மார்க் என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மார்க் என்னதுன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் தொடர்ந்து கொடுப்போம், இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். யாரும் ஃபாலோ பண்ணாத நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு வரும், நான் கொடுப்பேன். அதனால் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி மார்க்கை வந்து கண்டிப்பாக வீடியோவில் கீழே கமெண்டில் மார்க்கை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணுறது வந்து கம்மியாக வந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எங்கள் உள்ளோட ஒர்க்கை பார்த்து நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். ஸோ எதுவுமே நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்துல வந்து நாங்கள் திரும்ப திரும்ப கொடுக்குறது வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இனிமேல். தேங்க்யூ.